வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி ஏஎல்பி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டோட்டல் வேகன்சிஸ் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த டைம்ல 5696 தான் டோட்டல் வேகன்சிஸா இருந்துச்சு. இப்போ இதை வந்து 3 மடங்குக்கு அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 18799 வேகன்சிஸ் இப்போ இருக்குது. இது அஃபிஷியலாகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு புதுசாக யாரும் அப்ளை பண்ண முடியாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. புதுசாக யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி அப்ளிகேஷன் இதுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜோன்லையும் எவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அதுக்கப்புறம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் எப்போ இருக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த PDF இருக்கும். ஓகே, இவ்வளோ இருந்த வேகன்சியை வந்து இப்போ இவ்வளோவா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஜோன்லையும் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத வந்து இனிமேல் தான் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த PDF வந்து ஆல்ரெடி நேற்றே நிறையா டெலகிராம் சேனலில் நிறையா நார்த் இந்தியன் யூடியூப் சேனல்லையுமே வந்துருச்சு. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக இந்த வேகன்சி வந்து இருக்க போகுது. QMath அப்படிங்கக்கூடிய டெலகிராம் சேனலில் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜோன்லேயும் வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சதர்ன் ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறப்போ வந்து 218 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 726 மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஜோன்லையும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த PDF நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இதில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறப்போ சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸில் அப்ளை பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நான் வேற ஜோனில் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வேற ஜோன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ எனேபிள் பண்ணலை, கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் அதுக்கான அப்டேட் வர்றப்ப நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, அதனால் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னால 2018 வந்திருந்த இதே ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இல்லை அந்த வேகன்சியோட கம்பாரிசன் பார்த்துட்டு அடுத்ததா எவ்வளோ கட் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2018 கிட்டத்தட்ட இதே அளவு தான் வேகன்சி. ஓகே, ஒரு 1000 தான் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ 2018 17,257 வேகன்சிஸ் டோட்டலாக இருந்திருக்குது இந்தியா ஃபுல்லாக. சென்னை ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா 425 வேகன்சிஸ் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18,799 சென்னை ஜோனில், அதாவது சதர்ன் ரயில்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 726 வேகன்சிஸ் வந்து இப்போ இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஜோனில் வந்து வேகன்சி அதிகம். ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முந்தின ரெக்ரூட்மெண்ட்டில் இருந்த வேகன்சிஸ் தான் இப்போவும் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ போன அந்த 2018 வந்து அதே கட் ஆஃப் மெயின்டைன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதே மாதிரி தான் வேகன்சி, ஆனால் நம்ம ஜோனில் இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகிறது தான் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம கம்மியாக எய்ம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அதிகமாகவே வந்து டார்கெட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 2018 சென்னை ஜோனில் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்தாங்க CBT 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். யூஆருக்கு வந்து 51 வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஓபிசிக்கு 46, எஸ்சிக்கு 41, எஸ்டிக்கு வந்து 30 இருந்திருக்கு. ஓகே, இதே ரேஞ்சில் தான் இப்போவும் கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட கம்மியாக வேணால் இருக்கலாம், அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா சதர்ன் ரயில்வேஸ்ல இப்போ வந்து வேகன்சி அதிகம் அப்படிங்கறனால. ஓகே, சோ எவ்வளவு கட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். நீங்க இதையே உங்களோட டார்கெட்டா வச்சுக்கோங்க. பட் இதை விட அதிகமாவே வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இந்த ரேஞ்சில தான் வந்து உங்களுக்கு இப்போ நடக்க போற CPT-க்கான கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ யூஆர்ல வந்து பாத்தீங்கன்னா 51 மேல எடுத்தா கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஓபிசில வந்து 45 மேல, எஸ்சில 42 மேல, எஸ்டிக்கு 35 மேல, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 43 மேல நீங்க எடுத்துட்டீங்க அவுட் ஆஃப் 75. ஓகே, இதுல 75 மார்க்ஸ் தான் வந்து CBT 1 இருக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த மார்க்குக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸாம் டேட் பற்றி பார்க்கலாம். இது அஃபிஷியலாக முன்னாலேயே வந்த நோட்டீஸ் தான். இப்போ CBT 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் அண்ட் ஆகஸ்ட் இந்த மந்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஜூலையில் வர்றதுக்கு, ஜூலை ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கான சான்ஸுமே கம்மி தான். ஜூலை செகண்ட் ஹாஃபில் வரலாம், ஜூலை லாஸ்ட்டில் வரலாம், இல்லைனா ஆகஸ்ட்டில் வரலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இருந்து ஒரு 30-45 அப்புறம் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நடுவில் எலெக்ஷன் வந்தனால அவங்களோட அந்த ஒவ்வொரு ஷெட்யூலுமே வந்து டிலே ஆகிருக்கும். அதனால வேணால் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர ரொம்ப டிலே ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னால இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும். இதுக்கப்புறம் டெக்னீஷியனுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், ஆர்பிஎஃப்கான எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால இதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதாவது JEE-க்கான நோட்டிஃபிகேஷன் வர வேண்டிய இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா NTPC நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியிருக்குது. குரூப் D நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியிருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கிறனால
எல்லாத்தையுமே வந்து அவங்க வெறுமனே நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாமை மட்டும் பெண்டிங்லேயே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரமே வைக்கிறது தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆகஸ்டுக்குள்ளே இதுக்கான எக்ஸாம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, சிபிடி 2 வந்து செப்டம்பரில் இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிலே ஆனிச்சு அப்படின்னா இதுவும் டிலே ஆகும். அடுத்தது ஆப்டிடியூட் டெஸ்ட்டுமே இதுக்கு உண்டு, அது நவம்பரில் இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் இது டிலே ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ட்போன்ட் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான ரிசல்ட், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எவ்வளோ பேர் தேவையோ அவ்வளோ பேரை தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை ஃபைனல் ரிசல்ட்டே நம்ம சொல்லலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே அஃபிஷியலாக முன்னாலே வந்த இன்ஃபர்மேஷன் தான். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது மறந்துருக்கும் அப்படின்னா நான் திரும்ப ஞாபகப்படுத்திருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கான ப்ரிப்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நான் இதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே முன்னாலேயே ப்ரொவைட் பண்ணிட்டேன், டைம் டேபிள் எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ புதுசாக ஒன்று கொடுக்கறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டைம்ல இருந்து இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ வேகன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த 5000 வேகன்சில நீங்க வந்து படிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் படிக்காமலே இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த அளவுக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அப்படி செலக்ஷன் ஆகணும்னு ஒரு மோட்டோவோட படிக்கிறவங்களுக்கு தான் செலெக்ஷன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. வேகன்சி அதிகமாக இருந்தாதான் நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இனிமேல் தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி. அட்லீஸ்ட் இனிமேலாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட் ஆக போகுது. அது அஃபிஷியலாக வந்த நியூஸ் தான். எல்லா வருஷமும் ரயில்வேலையுமே எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே வரும் எஸ்எஸ்சி மாதிரி. அப்படிங்கிறனால நீங்கள் இனிமேலாவது உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. வேகன்சி எப்போ வேணாலும் கூடலாம் குறையலாம். ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருந்தோம் அப்படின்னா ஈவன் 1000 வேகன்சி வந்தால் கூட நம்மளால செலக்ட் ஆக முடியும். நம்ம அந்த அளவுக்கு ரெடியாக இருந்தோம் அப்படின்னா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடியாக இருந்துக்கோங்க. வேகன்சி வந்தால் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து தப்பான மைண்ட் செட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.